வெல்கம் டு சொந்த ஊரு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஆட்டுக்காலை கிளீனா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் ரஃப்பா. ஒரு வெங்காயத்துல நம்ம ஒரு கால் பகுதி மட்டும் தனியா எடுத்து வச்சிடலாம். மீதி இருக்கிறத இந்த மாதிரி ரஃப்பா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். அதோட ஒரு தக்காளியில் பாதி தக்காளியை மட்டும் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் ஹீட் பண்ணி அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வாசனைக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வச்சிருந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து வேக வைக்க போறதுனால ரஃப்பா கட் பண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் வதங்கினதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த தக்காளியையும் ஆட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, இதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வச்சிருந்த ஆட்டுக்காலை இதோட சேர்த்துக்கலாம். இப்படியே இது கொஞ்ச நேரம் வேகட்டும். இதோட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக நம்ம சேர்த்தா போதும். ஏன்னு சொன்னால் நம்ம இப்போவே ஆட் பண்ணிட்டோம்னா கால் வேக கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நம்ம கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10-15 விசில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கால் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். இந்த டைமில் நம்ம தேவைப்படுற தேங்காய் ரெடி பண்ணி வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அரைச்ச தேங்காய், அதோட 1 உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ரஃப்பாக தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ விசில் வந்து ரெடி ஆயிருக்கு. திறந்து பார்த்தா ரொம்ப நல்லா வெந்து வந்துச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அதோட உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு மூடி போட்டு 1 விசில் வச்சா போதும். உருளைக்கிழங்கு இப்போ வெந்திருக்கும். நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே வெந்து ரெடி ஆயிருச்சு. காலும் உருளைக்கிழங்கும் ரொம்பவே சாஃப்டாக வெந்துருச்சு. அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.